என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷாலங்களிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த குடிச்சுக்க இன்ஸ்பெக்டர் சார், போலாங்களா? டிக்கெட் பிளீஸ் சார். கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸ விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். Thank you. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். நிறுத்தப்பா, இங்கேயே நிறுத்தப்பா. இன்ஸ்பெக்டரியா, ஜாக்கிரதையா இருங்க. உங்க சைக்கிள் நீங்க பிடிங்க. இந்தாங்க. நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க? டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி இது கல்யாணம்? நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏத்து சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி. அப்படியா? ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்தக்கால் கோழியா போச்சு. இன்னொரு கால எங்கன்னு கேட்காதீங்க, கந்தசாமி வருத்தப்படுவான். கந்தசாமி நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வாத்தான் சொல்லிக்கிறேன். சாரி, இத பாரு. அந்த ஒத்தக்கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட, நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சார். இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பார்த்து ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரன் கூப்பிட்டா சம்பந்திங்களா? சே, நான் வந்து நிக்கிறேன். நாயகின்னு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலா அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற. சொன்ன பத்திய சாப்பாடு என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்துட்டான் கந்தசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான்.
நல்லா இருக்க இது நல்லா இருக்கு. நான் ஹாஸ்பிடல் பார்த்தா ஏன் பயப்படாதுன்னு பாக்குறேன். சார் பொறுப்புலாங்களா? சார் இதை கையில கொடுத்துட்டீங்க போட்டுக்கல. யோ எனக்கு தெரியாதயா, அப்ப போட்டுக்கலாம். இப்ப டைம் இல்ல. சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்காரேன். உட்காருங்க. அறிமுகப்படுத்தி வச்சிட்டோம். இருந்தாலும் முக்கியமான மூணு பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யாரையாவது? 380+41J, 380+41A, 380+75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார். யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியலையா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் என் விவரம் கிட்டு போய் அலையிறோம். 1617 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன். சார் இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார் இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலன்னு விளக்கி வச்சு அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி ஒப்படைச்சாங்க சார். எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க யாரு கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பல பலன்னு வளைக்கி வச்சேன் சார். பைலர் சார் தெரியுது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொல்ல உங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் உள்ள வச்ச மாதிரி கொஞ்சம் உள்ள போட்டுக்கீங்களே. ஒருத்த எதுக்காக ஏற்றிடுறோம்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று உடம்புக்காக சார். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. போக பாத்தீங்க, வாங்க பாருங்க. நான் சொல்றது இவங்க மூணு பேருக்கு எந்த மூணுன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா இப்ப உங்களை விளைய விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தனமா தேடாதீங்க. என்ன போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க மூணு பேருக்கும் சொல்ற, குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான்னு எவனையாவது பிடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல் எடுத்துக்காதீங்க, என் கண்ணில காட்டாதீங்க. என்ன போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல, ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு, அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது. அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அட ஏன் நீ ஒருத்தன் எதையா? என்ன இன்ஸ்பெக்டர் காணும்?
போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா என்னையா? ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை, இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? என்ன லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படி இருந்தேன் நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ பொய் சொல்லக்கூடாது, நான் எத்தனையோ ஒருங்க லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் வரும் தெரியுமா சார்? அப்ப ஒண்ணு செய்யட்டுங்களா, ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? முதல்ல உன்னதான் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேசுறேன் எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார், நான் இப்ப சாப்பாடு போறேன், சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு, அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. துரையா? யாரியா? ஐயோ சார் பிளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். பிளீஸ் போயிட்டு வாங்களேன். நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது செல்லு அடிக்காம போறேங்க? அவங்களுக்கு நாங்க அடிக்கிறேன் சார். சார் சொல்லுங்க ஐயா. இந்த பையில படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். பையில படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சரி, வெரி குட் சார். எங்க சைன் பண்ணணும்? இந்த இடத்துல பண்ணுங்க சார். அப்ப நம்பி சார், வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். கைநாட்டு கைநாட்டு யாரைய கைநாட்டு? கைநாட்டு இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி? ஆடு வெட்டுறது சார். ஆடு வெட்டுறான்? ஆடு வெட்ட நான் போய் கையெழுத்து போட சொல்றீங்களே, முத முத கையெழுத்து போடுறேன். வேணாலும் வச்சுக்குவோம். சரி நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். பொம்பளையிலேயே இருப்பிய. பொம்பளைக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லா சகோதரிக்கு மாதிரி. என்ன நீங்க ஏதாவது சேருவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுவா. என்னையா அல்பதனமா பேனாவ கேக்குறேன், கொடுத்துருங்க சார். நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்க சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய பைல தான் கொண்டு வாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. ஏ சார், பைல் இங்க இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்ட சார். போடு. போட்ட சார். பிரி. பிரிச்சுக்க சார். பேனாயிடு. வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு. என் தங்கச்சி கௌரிய நாகப்பனுடைய அடையாட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன இடத்துக்கு போக வேண்டியதான. இங்கே வந்த புகார் கொடுக்க வந்த ஐயா. புகார் வாங்கக்கூடாதுன்னு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காருமா? புகாரை எடுத்துக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கியா? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காத, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. உன்னை உள்ள விட்டா நாங்க மூணு பேரும் வீட்டுக்கு போய் புலிஸ் ஒரு தின்ன வேண்டியதான். என்ன ஐயா இது? ஒரு பொண்ணு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன், அத காலையில வாங்கிக்காம போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக உட்காந்துருக்கணும்? அடிப்படையில் உட்கார்ந்து தானே
இன்ஸ்பெக்டரா? என் வீட்டு நாய்க்கு ஆட்டு கொடுத்த ரோஷம் கூட இன்ஸ்பெக்டர் கிடையாது. விளையாடல சார். அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. என்ன இப்படியே வா? ஐயோ கௌரி இன்னைக்கு வரா நாளைக்கு வராதோ, பசி வேற உயிர் போகுது. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பழைது இருக்கான்னு பாக்குறேன். இந்த உன் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் கேட்டு வாங்க, ஒண்ணு தப்பு இல்ல. அதுக்கே துட்டு துட்டு பேசுறீங்க. அடிக்கடி தொடுவேன், உன் கையால சமைச்சு போட்டா நான் நாலு படி சாப்பிடுவேனே. என்னங்க இது, கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயம் கிடையாது. அம்மா உங்க எஜமானி அம்மா கிளிகிழப்பா இருக்கிறான, கொஞ்சம் ஓரம் கட்டவேனா, நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? ஆமா, உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள. கட்டு, கண்ணோட காலையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேச்செல்லாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா, இப்ப இப்படி. இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு நாலு தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டே அதிகமா பேச மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி, ஒன்னு நிக்க வச்சுட்டு பேசிட்டு பேயில ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. பெண்ணி விளைய வச்சிருக்கேன், அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷன் பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன், அது தப்பு தான். உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க. அச்சான்,
சிப்பா.